சூப்பர் ஜி நெக்ஸ்ட் வில் கோ டு கணபதி அண்ட் ஆல்மோஸ்ட் போயிட்டோம் இட்ஸ் குட் அண்ட் கணபதி நெக்ஸ்ட் ஜி ஐ ராஜா அவரும் ஏற்கனவே மெயிட் பண்ணியிருக்கேன் லாஸ்ட்டாக அவர் யூஎஸ் போடுறதுக்கு முன்னாடி சைதாபேட்டில் ஒரு எடுத்தார் ஆக்சுவலாக எனக்கு டுவெண்ட்டி ப்ளஸ் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஓகேங்களா டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன்லேருந்தே டேட்டா இன்னைக்கு மூவ் போகணும்னு நினச்சிருக்கேன் ஆனால் யாரும் சொன்ன மாதிரி எது கிடைக்கிதோ அதை போயிட்டு இருக்கேன் எனக்கு ஒரு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வேணும் ஒய்ஃப் வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூனால ஒரு டென் இயர்ஸாக இதை வச்சு நான் எங்கேயும் ட்ரை பண்ணாங்க ஒரே கம்பெனியில் ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஸோ ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பார்த்தா அதுலயும் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ப்ளஸ் டெக்னிக்கலாகவும் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் நான் மட்டும் தனியாக பார்த்துட்டு இருக்கேன் அது வந்து எம்எஸ்பிஐ ஸோ அசூர் இன்ஜினியரிங் தெரியும் ஃபுல்லாக தெரியாது கம்ப்ளீட்டாக தெரியாது எனக்கு தெரியும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நான் நெக்ஸ்ட்டு தான் போகணும்னு நினச்சேன்னா எனக்கு டுவெண்ட்டி ப்ளஸ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நெக்ஸ்ட்டு போனால் எப்படி போகிறது போனால் சொல்யூஷன் க்ளியர் தான் எடுப்பாங்களே என்ட்டி அசூர் டேட்ஜையும் என்ன பண்ணி பண்ணி பார்த்துருக்கேன் லைக் டேட்டா ஸ்டோரேஜ் கீவோல்ட்டு டேட்டா பிரிக்ஸ் எல்லாம் பண்ணி பார்த்தேன் ஸ்டில் பவர் பி வரைக்கும் பண்ணி பார்த்துருக்கேன் ஆனால் வந்து ஃபுல்லாக டெக்னிக்கலாக ஸ்ட்ராங் கிட்ட கிடையாது எனக்கு நான் டெக்னிகளா இன்டர்வியூனா அட்டர் பண்ணது கிடையாது ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டின் டேர்ஸ் ஆயிடுச்சு இன்டர்னு அட்ரெட் பண்ணி ஆனால் நான் டேட் அஞ்சு மூவ் பண்ணணும் நான் கண்டிப்பாக நினச்சிட்டு இருக்கேன் போனால் ஐயூவில் போகலாமா ஏ டபிள் ஈஸ் போலாமா கூகுளில் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறது நெக்ஸ்ட் டேட் அஞ்சு எக்ஸைல போடுறதா இருந்தால் என்னன்னா இப்போ நம்ம வந்து ட்வெண்ட்டி இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு நம்ம சரியா சோ அதனால கன்ஃபார்மா நம்ம ஒரு கிளவுட் வச்சா வேலை கரெக வர ஓகே ஏனா ங்கள வந்து அவன் எடுக்கும் போதே டுவெண்ட்டி இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னா உங்களுக்கு நார்மல் டேட்டா இன்ஜினியர்லாம் எடுத்து எடுக்க மாட்டான் ஓகே நீங்க சொன்ன மாதிரி தான் ஒரு சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் அந்த மாதிரி தான் அவங்க எடுப்பாங்க அவன் அவ பார்வை இருக்கும் ஓகே ஓகே யாரா இருந்தாலும் அப்படித்தான் இப்ப உங்களுக்கு ஏஜ் ஆச்சுன்னா எங்களுக்கும் அப்படி தான் யாரா இருந்தாலும் அவன் பார்க்கும் போதே அப்படிதான் பாப்பான் பிகாஸ் யூ காட் டுவெண்டி இயர்ஸ் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தட் மோஸ்ட் அட்வான்டேஜ் திங் ஐ டோன்ட் வெதர் ஆர் அண்ட் மை செல் கோயிங் ஒர்க் இன் நைட்டி பீரியட் ஆஃப் ஒன் டுவெண்ட்டி இயர்ஸ் கிடையாது சொல்ல முடியாது பட் பார்ச்சுனேட் தட் யூ ஆக்சுவலி ஒர்க்கிங் கணபதி மீன் ஒர்க்கிங் சந்திங் இப்ப எங்க வேலை செய்றீங்க அதுல வேலை செய்றீங்க இல்லையா இல்ல எம்எஸ்பி நல்லா பண்ணியிருக்கேன் அஸ்யூவலியும் தெரியும் எனக்கு ஃபுல்லா ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் இது வந்து நான் ப்ராஜெக்ட் பண்ணி தான் மேக்ஸிமம் பாத்துட்டு இருக்கேன் நான் இருக்கணும்னு சொல்லியா நான் இருக்கேன் நான் ஓகே அதாவது சைக்கிள் நல்லா தெரியும் எஸ் 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 சைக்கிள் நல்லா தெரியும் இப்ப நீங்க உள்ள போய் ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணாவே அவங்கள எப்படி அதான் நீங்க சொல்ற மாதிரி சொல்யூஷன் சொல்யூஷன்லாம் தான் இப்போ பாப்பான் ஓகே ஸோ அது ஒரு க்ளவுடு பண்ணா வேலைக்கு ஆகுது ஒரு க்ளவுடு பண்ணா வேலைக்கே ஆவாது யூ சுட் பி எ மல்டி கிளவுட் பர்சன்

ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கும்போது நீங்க பைப்லைனா இன்பில்ட்டா ஒரு ப்ராஜெக்ட் ஒன்னு கிரியேட் பண்ணி என் டு என்ட் நீங்க பண்ணா மட்டும்தான் அது ஒர்க் அவுட் ஆகும் இப்ப நீங்க பவர் பிஏ சொல்றீங்க இல்லையா அந்த பவர் பிஐ தான் எண்ட் டூலு அதுலதான் டேஷ்போட் கிரியேட் பண்ணி கிளைண்ட் பா பாப்பாம் ஓகே சு யூ ஹாவ் தட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்சோ ஓகே நான் என்ன சொல்றேன்னா ஐ மீன் இப்ப நீங்க என்ன நீங்க நான் உங்க இடத்துல இருந்தேன்னா நான் என்ன பண்ணுவேன்னா எங்க இன்ஸ்டியூட்லாம் போவே மாட்டேன் ஓகே ஆறு மாய் ஆறு மாய் ஒரு ஆளை பிடிச்சி அருணுக்கு என்ன ப்ராஜெக்ட் பண்றீங்க சொல்லுங்க எனக்கு அப்படின்னு அவர்கிட்ட நான் வாங்கிப்பேன் வாங்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி கிட்டப்ல போய் நான் பார்ப்பேன் கிட்டப்ல போயிட்டு அந்த மாதிரி ப்ராஜெக்ட் எண் டு இருக்கான்னு பாப்பேன் மீன் ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் வந்து உங்களை டீச் பண்ணணும்னு அவசியமே உங்களுக்கு கிடையவே கிடையாது ஓகே யூ ஹேவ் த எபிலிட்டி டு எக்ஸ்ப்ளோர் ஆல் திங்ஸ் ஓகே உங்களுக்கு தேவை என்னன்னா அதான் இவர்கிட்ட சொன்ன மாதிரி தான் அருண் இப்ப பவித்ரனா அவர்கிட்ட சொன்ன மாதிரிதான் நாளே தான் உங்களுக்கு தேவை இன்ஃபேக்ட் வந்து அவரை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு அதிகமாகவே தேவை ஓகே அதே அந்த டேட்டா பைப் தான் அவங்க மேட்ரு அந்த டேட்டா பைப் நான் பண்ணியிருக்கேன்னு சொன்னீங்கன்னா அது வந்து ஒரு ஒன்றுமே இல்லை ஒரு மூணு ப்ராஜெக்ட் பாருங்க பிரதர் அது ஒரு ப்ராஜெக்ட் பாருங்க அப்புறம் ஏட ஏடபிள்யூஸ் ஒரு ரெண்டு ப்ராஜெக்ட் பாருங்க நீங்க வந்து இதை பார்த்துட்டீங்கனாவே பிகாஸ் சின்ஸ் யூ ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஐடி சின்ஸ் யூ ஆர் ஒர்க்கிங் இன் ஐடி அப்படின்னா அசால்ட்டா பிடிச்சிடலாம் கிளவுடுக்கு அசால்ட்டா வந்துடலாம்

நீங்க ஆல்ரெடி அதான் பண்ணிட்டு இருக்கீங்க டெலிவரி இதே என்னால டெலிவரி பண்ண முடியும் இதை நான் ஆல்ரெடி டெலிவரி பண்ணிருக்கேன் இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு கிளவுட்ஸ் கிளவுட்ல நீங்க தேவையில்ல லைக் மூணு கிளவுட் பத்தியுமே தெரிஞ்சுக்கிறது ஒரு பெட்டர் தான் பட் அப்படி பீசபிலிட்டி இல்ல உங்களால முடியலை அப்படின்னா ஜஸ்ட் லேர்ன் ஒன் க்ளௌட் ஒரு கிளவுட பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கோங்க ஏடபிள் பட் அதுக்கப்புறம் ஏடபிள்யூஎஸ்ல எஸ்திரி இருக்கா அதுக்கு ஈக்குவலன் சர்வீஸ் எல்லாரும் கொடுப்பான் சோ பேசிக் சர்வீஸ் ஸ்டோரேஜ் டெபினெட்லி எல்லாரும் ஆகணும் ப்ராசஸிங் ஈஸி டு மாதிரி கொடுத்தே ஆகணும் ஸோ எல்லாருமே டிஃப்ரெண்ட் வச்சிருப்பாங்க ஸோ இதுக்கு ரிலவென்டா இதுல என்ன இருக்கு இதுல என்ன இருக்குன்னு பாருங்க ஸோ அப் ப்ராஜெக்ட் பிளான் ஃபார் ஆல் த்ரீ இந்த இதெல்லாம் எப்படி பண்ணலாம் இதில் எப்படி பண்ணலாம் இதுக்கு ரெண்டு கம்பேரிசன் என்ன இருக்கு த மோர் யூ கம் அப் வித் த ஒரு டூல்ஸ் நாலேஜோ ஒரு இண்டஸ்ட்ரி நாலேஜ் வரும்போது தட்ஸ் வேர் யூ ஸ்டாண்ட் அவுட் உங்களோட டொன் டுவென்ட்டி இயர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அங்கே தான் உங்களுக்கு ஒரு கேம் சேஞ்சராக நீங்க இருப்பீங்க தென் ஏன்னா நீங்க எவ்வளோ ப்ராஜெக்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரு நாலேஜோட இருக்கிறவங்களுக்கு தே உட் யூ நோ சேவ் க்ரோர்ஸ் ஆஃப் மணி இந்த ப்ராஜெக்ட் ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட் கரெக்டாக அந்த மாதிரி சக்ஸஸ் ஆயிருச்சுன்னா அந்த ஆங்கிள்ள நீங்க உங்களை குரூப் பண்ணிக்கிட்டீங்கன்னா இட் டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் டைம் லைன் போட முடியாது பட் இஃப் யூ புட் போட்டு டெய்லி ஒரு டூ ஹவர்ஸ் யூ உக்காந்தீங்க கரெக்டான ரிசோர்ஸ் கரெக்டான எல்லாம் படிச்சீங்கன்னா டூ மந்த்ஸ் பி என் டு கெட் ஒரு இனிஷியல் லெவல்ல கொண்டு வர முடியும் பட் இட்ஸ் அ லைஃப் லாங் உங்களுக்கு ப்ராசஸ் வந்து இட்ஸ் அ ப்ராசஸ் ஒரு ரெண்டு கோல் கிடையாது உங்களுக்கு இட்ஸ் நாட் கோர்ஸ் இட்ஸ் ஆன்கோயிங் திங் உங்களுக்கு ஓகே சொல்யூஷன் ஃபர்தரா போனா அந்த லெவல்ல தான் உங்களுக்கு சொல்றேன் एक्चुअली டேட்டா பைப்லைனை யூ வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா சவாலஞ்சஸ் பாருங்க அதாவது என்னென்ன சவாலஞ்சஸ் நீங்க ஃபேஸ் பண்றீங்க அத பாருங்க அத ஹைலைட் பண்ணாவே அவன் பிகாஸ் ஜஸ்ட் லைக் தட் வந்து நீங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் நான் என்ன நவுட்டா பண்ணி பாத்துக்கேன் விட ஐ லைக் அவுட் தேலஞ்சஸ் வாட் எவர் ஐ ஹவ் பேஸ் இன் மை கேரியர் நீங்க சொன்னீங்க அப்படின்னா அவன் பயமாஸ் ஆகும் ஓகே ப்ளீஸ் பிளீஸ் அவனு கரெக்ட் அங்க ஒர்க் பண்றவங்களோட இன்ட்ராக்சன் இஸ் வெரி வைட்டல் உங்களோட இதுல நீங்க உங்களோட விசிபிலிட்டில இருக்க முடியும் இருக்க வாய்ப்பு இருக்கு நீங்க அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுங்க ஏன்னா யூ கேன் இன்ட்ராக்ட் வித் பீப்பிள் லைக் அஸ் ஆல்சோ நம்ம வேற எதுல ஒர்க் பண்ணிருக்கோம் டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்ல இருக்கும் டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம் பேஸ் பண்ணுவோம் தேட் யூ உங்களுக்கு பண்ணுவோம்ல யூஸ் பண்ணி ட்ரை டு கேட்